வேரியபிள் அப்போ ஒய் என்ன ஆயிரும் ஒன்னு ஆயிரும் எக்ஸ் வந்து அப்படியே எழுதிட்டு எக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரூவ் வந்து நம்ம யூஸ் பண்ணி Next, again you are partially differentiating. So, differentiating again. அப்போ திரும்பவும் பண்ணுறப்போ இங்கே என்ன இருக்கு இந்த ஒய் அப்படியே எழுதிட்டு இ பவர் எக்ஸ் ஒய்க்கு திரும்ப இ பவர் எக்ஸ் எழுதிடலாம். திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ ஒய், பிகாஸ் எக்ஸ் ஒய்ல எக்ஸ் ஒன் ஆயிரும் ஒய் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிப்பேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் e power x y கம்ப்ளீட்டா என்ன எழுதிக்கலாம் u அப்படின்னு எழுதிக்கலாம். ஹியர் e power x y equal to u. சேம் ப்ராப்ளம், இங்க பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. y வந்து ரெஸ்பெக்டிங்கா வச்சுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதே ஸ்டெப் ஸோ டோ u பை டோ y ஈக்குவல் டு அங்க y பவர் எவ்வளோ வரும் x தென் e power x y தென் டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஒய் ஸ்கொயர் வந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் தென் இ பவர் எக்ஸ் ஒய் இல்லையா. அப்போ இந்த என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் யூ, இது இ பவர் எக்ஸ் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் யூ. இந்த கொஸ்டினில் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் யூ ஆட் இட் வரும் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தென் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு ஒய் ஸ்கொயர் யூ தென் எக்ஸ் ஸ்கொயர் யூ. யூ டேக் யூ காமன் ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஆகுது. ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம். ஒன்லி திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட் என்ன பண்ணணும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா ஒய் அப்படியே வச்சுக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கணும். தேங்க்யூ.